என் அன்பு பிள்ளையே, ஏன் இந்த வாழ்க்கையில் உனக்கு இத்தனை குழப்பம்? குழப்பம் வருவது இயல்புதான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் எதற்கெடுத்தாலும் குழப்பம் என்றால் உன் வாழ்க்கையை எப்போது வாழப்போகின்றாய்? நிச்சயமாக உனக்கு மாறுதல்கள் நடக்கப் போகின்றது. உன் புதிய வாழ்க்கை வண்ணமயமாக ஆகப் போகின்றது. உன் வாழ்க்கையை பற்றி கவலை கொள்ளாதே. உன்னுடைய வாழ்க்கையில் நிகழும் அனைத்தையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். அதை யோசித்து உன் மனதில் எழும் நிம்மதியற்ற சிந்தனைகளை கொஞ்சம் கவனி. அவற்றால் நீ இழப்பது உன் மனதின் நிம்மதித்தான். உன் மனதை பாதிக்கும் அளவிற்கு உன் மனதை ஏன் இப்படி எதிர்ப்பு சக்தி இல்லாமல் இருக்கின்றாய்? ஏதாவது உன் மனதை பாதிக்கும் வகையில் நடந்துவிட்டால் நீ வலுவிழந்து காணப்படுகின்றாய். உன் மனதில் நான் வசிக்கின்றேன் என்று உனக்கு ஞாபகப்படுத்துகின்றேன் குழந்தையே. காயப்படுவது நீ மட்டுமில்லை, நானும் தான். உன்னை காயப்படும்படி நான் தெரிந்து உனக்கு செய்வேனா? நீ அவற்றை தாங்கிக் கொள்ள மனதில் தெம்பு இல்லை என்றால் உன்னை அப்படியே விட்டுவிடுவேனா? அந்த அவநம்பிக்கை எண்ணத்தை உன் மனதில் இருந்து தூக்கி எறி. குழந்தைகளுக்கு பலம் இல்லை என்றால் தாய்தான் தன் பிள்ளையை எப்படி எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்க எல்லா மருந்துகளையும் உனக்கு கொடுப்பார்களோ அதை போலவே தான் நானும். உன் மனதை ரணப்படுத்தும்படி பேசியவர்களின் காயத்தில் இருந்து உன்னை நான் காப்பேன். ஆனால் உனக்கு உன்னுள் அதை தாங்கி கடந்து போகும் அளவிற்கு பக்குவம் இல்லை குழந்தையே. சில விஷயங்களை உனக்கு புரிய வைக்கவே நான் இவ்வாறு உனக்கு நிகழ்த்துகின்றேன். உன் மனம் என்பது கோட்டை போல் கம்பீரமாக இருக்கவே நான் உனக்கு இந்த பாடங்களை புகட்டினேன். உன் மனதில் அதற்கான அஸ்திவாரத்தை போடுகின்றேன். ஒரு நாள் கோட்டையைப் போல ராஜகம்பீரமாய் எழுந்து உன்னை அவமானப்படுத்தியவர்கள் முன்னிலையில் நீ கம்பீரமாக நிற்பாய். இது உன் தந்தையின் சத்திய வாக்கு குழந்தையே. பயப்படாதே, உன் வேண்டுதல்களுக்கு நான் செவிசாய்க்கவில்லை என்று கருதாதே. ஒரு தாய் பறவை தன் பிள்ளை பறவையை பறக்க வைக்க எல்லா முயற்சியும் செய்யும். அப்படியும் பறக்கவில்லை என்றால் அது உயரத்தை கண்டு பறவை அஞ்சுகின்றது என்று தாய் பறவைக்கு எப்படி புரியாமல் இருக்கும்? அது எப்படி வாழ முடியும் என்று யோசிக்கும் தாய் பறவை யார் துணையின்றி என் பிள்ளை வாழ வேண்டும் என்று கருதி தன் பிள்ளை பறவையை தனியாக எங்கோ ஓர் இடத்தில் தனியாக விட்டுவிடும். அந்த தாய் பறவைக்கு தெரியும் தன் பிள்ளை பயப்படும் என்று. அதை தாண்டியும் அப்படி செய்கின்றது என்றால் அதனை பக்குவப்படுத்தி வாழ்க்கையில் நன்றாக வாழ வைப்பதற்கே. அதை போலவே தான் உன்னையும் நான் பயிற்றுவிக்கின்றேன். இது நான் என்ற சாயப்பா உனக்கு தரும் பயிற்சி என்பதை புரிந்துகொள். இதில் வெற்றி என்ற சொல்லை மட்டும்தான் நீ எதிர்நோக்கப் போகின்றாய். உன் எதிர்கால வாழ்க்கையில் என் துணை உனக்கு என்றும் உண்டு குழந்தையே. அதனால் சில சோதனைகள் உன்னை மூழ்க செய்யும் அளவிற்கு இருக்கும். ஆனால் நீ மூழ்க மாட்டாய். உன் கையை எந்த இடத்தில் இருந்தாலும் நான் பிடித்துக் கொண்டு இருக்கின்றேன். கவலை கொள்ளாதே. நீ என் பரிபூர்ண அருளும் அன்பும் ஆசீர்வாதமும் பெற்ற என் செல்லப்பிள்ளை. உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் என் இருதயத்தின் கருவறையில் உன்னை சுமந்து காத்து அரவணைத்து வளர்ப்பேன். மனமுடைந்து போக வேண்டாம். ஒரு கஷ்டமான நிலைமையை சந்திக்கும் போது மனமுடைந்து போக வேண்டாம். தைரியத்துடனும் பொறுமையுடனும் என்ன நடக்கின்றது என்பதை கவனித்த வண்ணம் இருங்கள். ஏனெனில் என்னுடைய குழந்தைகளை எப்படியாவது காப்பாற்றுவதே என்னுடைய கடமையாகும். எவ்வளவு கூட்டம் இருந்தாலும் உனக்கான வழியை நான் அமைத்து விடுவேன். எதுவும் என் சாயப்பாவால் சாத்தியம் என்று நீ என்னை நம்பி இருக்கும் போது நான் எப்படி உனக்கு வழிகாட்ட மறப்பேன் குழந்தையே? நீ ஏன் இப்படி நடந்து கொள்கின்றாய்? நான் உனக்கு பொறுமையை கற்றுத்தரவில்லையா? எதிரே உள்ளவர்கள் நடந்து கொண்டால் நீ அமைதி காத்து கொண்டு செல். அப்போதுதான் நீ அவர்களை ஜெயிக்க முடியும். ஆவேசம் கொண்டால் நம்மால் அடுத்த நிலைக்கு செல்ல முடியாது குழந்தையே. பொறுமையுடன்
என்ன செய்ய வேண்டும் என்பதை யோசித்து செயல்படு. என் மேல் நம்பிக்கை இருந்தால் என்னால் உனக்கு செய்ய முடியாத காரியம் என்று ஏதும் கிடையாது. உறுதியோடு இரு. இடையில் வரும் தோல்வி நிரந்தரமல்ல. இறுதியில் நீதான் ஜெயிப்பாய். இது உறுதி குழந்தையே. எத்தனை உறவுகள் அருகில் இருந்தாலும் என் உள்ளம் தேடும் ஓர் உறவு நீ மட்டுமே என்பதை மறந்து விடாதே. எவ்வளவோ சோதனைகளை மட்டும் கடந்து விட்டாய். உன் கண்ணீர், துக்கம் எல்லாம் முடிந்தது குழந்தையே. இந்த மகிழ்ச்சியின் படிகளில் தடம் பதிக்க ஆரம்பித்திருக்கின்றாய். நான் உனது கரங்களை பிடித்துள்ளேன். தைரியமாக, நம்பிக்கையோடு நட. வெற்றி உனதே. எல்லாமே சாயப்பாவின் செயல் என்று நம்பிக்கை இழக்காமல் எப்போதும் சாகி சாகி என்று சொல்லி வாருங்கள். கண்ணுக்கு தெரியாவிட்டாலும் சாயப்பா உங்கள் உடனே இருக்கின்றார். எனவே தைரியத்தோடு இருங்கள். எல்லாம் பாபாவின் விருப்பம் போல நல்லபடியாக நடக்கும். எல்லாவற்றையும் சாய் பார்த்துக் கொள்வார். அவரின்றி வேறு யாரும் நமக்கு துணை இல்லை. அன்பு குழந்தையே, பேசக்கூடாத நேரத்தில் பேசுவதும் குற்றம், பேச வேண்டிய நேரத்தில் பேசாததும் குற்றம். எதையும் இழக்காமல் மற்றொன்றை எதிர்பார்க்காதே. இதுவே இயற்கையின் நிகதி. உள்ளிழுத்த மூச்சை கூட வெளியே விட்டால்தான் மீண்டும் சுவாசிக்க முடியும். நல்ல குணம் கொண்ட ஒருவன் யாரையும் தரம் தாழ்த்தி விமர்சிப்பதில்லை. அதுபோல தரங்கெட்ட ஒருவனது கண்ணுக்கு யாரும் நல்லவராக தெரிவதில்லை. கடவுள் கைவிட்டு விட்டதாக கவலைப்படாதீர்கள். கடைசியில் துரோகிகளை காட்டிக் கொடுப்பதே கடவுள்தான். படைத்தவனை தவிர எவரிடமும் கெஞ்சியும் வாழாதே, அஞ்சியும் வாழாதே. நீ எதை எதிர்பார்த்து என்னிடம் வருகின்றாயோ அதை உனக்கு நிச்சயமாக கிடைக்க செய்வேன் குழந்தையே. நான் உனக்கு தேவைப்படும் அனைத்தையும் கொடுத்து உன்னை வாழ்வில் உயர்த்தப் போகின்றேன். கவலைப்படாமல் இரு. அப்பா நான் இருக்கின்றேன். எண்ணங்கள் அழகானால் எல்லாமே அழகாக மாறும். உனக்கு யார் என்ன கெடுதல் செய்தாலும் அதை அவர்களுக்கே நான் திருப்பிக் கொடுப்பேன். இது என் சத்திய வாக்கு குழந்தையே. நாமும் குடையும் ஒன்றுதான். பல நேரங்களில் நாம் தேவை என்றால் நம்மை தூக்கி பிடிப்பார்கள். இல்லை என்றால் ஒரு ஓரமாக ஒதுக்கி வைப்பார்கள். அவ்வளவுதான் மனிதர்களின் குணம். நிரந்தரம் என்று எதுவும் இல்லை. நினைவுகள் மட்டுமே வாழ்வின் எல்லை. தொந்தரவு செய்யும் அன்பு ஒருபோதும் பொய்யாக இருக்காது. ஆனால் அது தான் யாருக்கும் இங்கு புரிவதில்லை. என்னை வாழ வைப்பாயென உன்னை மட்டுமே நம்பினேன் என்று என் மீது நம்பிக்கையோடு இருக்கும் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் குழந்தையே. ஒரு கோபம் 10 நோயை உண்டாக்கும். ஒரு சிரிப்பு 100 நோயை குணமாக்கும். வாழ்நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருக்க ஒரே வழி உன் மனசாட்சியுடன் வாழ்வது தான். உருகி நேசி, கரைந்து விடாதே. பணிந்து செல், அடங்கி விடாதே. பழகிக்கொள், நம்பி விடாதே. இருப்பதை கொடு, இழந்து விடாதே. கவலைக்கொள், ஆனால் உடைந்து விடாதே. விட்டு சென்றதை விட்டுவிடு. தொலைத்ததை மட்டும் தேடு. வாழ்க்கையில் நீ கற்க வேண்டியது ஒன்று, உனக்கான நேரம் வரும் வரை பிறர் தரும் அடியை சற்று பொறுத்துக்கொள். உனக்கென்று ஒரு நேரம் வரும், அதுவரை பொறுமையாக இரு குழந்தையே. காயமும் மாறவில்லை, காலமும் மாறவில்லை. கண்ணீரோடு நீயும் பயணிக்கின்றாய், பாதை தெரியாமலேயே. கவலைப்படாதே குழந்தையே. உனக்கான சரியான பாதையை நான் உருவாக்கி தருவேன். இன்னும் சிறிது காலத்தில் நீ அதில் பயணம் செய்யப் போகின்றாய். பேசி முட்டாளாவதை விட சில நேரங்களில் பேசாமல் இருப்பதே புத்திசாலித்தனம். உலக எண்ணிக்கையில் ஒருவனாக இருப்பதை விட உலகமே உன்னை என்னும் அளவிற்கு இரு. நிச்சயம் ஒரு நாள் நீ நினைக்காத அளவிற்கு உன் வாழ்க்கை அழகாக மாறும் குழந்தையே. பொறுமையுடன் காத்திரு. அப்பா நான் இருக்கின்றேன். என்னை நினைக்க நினைக்க உனக்கு துன்பம் தருபவர்கள் உன்னை விட்டு வெகு தொலைவில் சென்று கொண்டே இருப்பார்கள். இதை நீ நிச்சயமாக உணர்வாய். நாம் பழகும் விதமே நம்மை விரும்ப செய்யும். என் தங்கமே, உனக்கு வரும் கஷ்டத்தை கண்டு கண் கலங்கி நின்று புலம்பி விடாதே. என் தலை விதி, இறைவன் எனக்கு எழுதிய தலை எழுத்து என்று எண்ணி விடாதே. விதியை மதி வெல்லும். மதியை
என் வழியில் நடத்தும் முன்னை ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன் குழந்தையே. உறுதியோடு இரு. இடையில் வரும் தோல்விகள் நிரந்தரம் அல்ல. இறுதியில் நீதான் ஜெயிப்பாய். இது உறுதி குழந்தையே. இனி நடக்கப் போவதை பார்த்து வியக்கப் போகின்றார். தைரியமாக இரு. நம்பிக்கையோடு நீ உன் கடமையை செய். உனக்கான அந்த நல்ல நாள் நிச்சயமாக உன்னை தேடி வரும். விழுந்து விடுவேன் என்று பயத்துடன் ஓடாமல், விழுந்தாலும் எழுந்து விடுவேன் என்று நம்பிக்கையுடன் ஓடுங்கள். வாழ்க்கையில் தடுமாற்றமே இருக்காது. வாழ்க்கை முழுவதும் அவமானம், துரோகம், துக்கம், தோல்வி, கண்ணீர், ஏமாற்றம் என பல நிறைந்தது. இவை அனைத்தும் கடந்து போக பழகிக்கும். தூக்கி சுமந்தால் உன் நிம்மதித்தான் தொலையுமே தவிர வேறு எதுவும் கிடைக்காது. கடவுள் மீது நம்பிக்கை கொள். எல்லாம் நன்மைக்கே. உனக்கு ஒரு கஷ்டம் வரும்போது என் பெயரை மட்டும் சொல்லிக்கொள். நல்லதே நடக்கும். வலி எப்போதும் மகிழ்ச்சியாக மாறும். உங்கள் வாழ்க்கையில் வலி இருந்தால் மகிழ்ச்சி விரைவில் வரும் என்று அர்த்தம். என்னை நம்பு. அனைத்தும் நல்லதே நடக்கும். நிம்மதியாக நித்திரை கொள்வாயாக. விடியலுக்காக காத்திருக்கும் உன் வாழ்வில் சூரியனாய் வந்து வெளிச்சம் தருவேன். நல்லதோ கெட்டதோ எல்லாம் என் பாதங்களில் சுமத்திவிடும். எதுவும் நிரந்தரமில்லை குழந்தையே. எல்லாம் ஒரு நாள் நிச்சயமாக மாறும். நான் மட்டும் உன்னை விட்டு மாறமாட்டேன். நான் இருக்க பயம் ஏன்? இது வெறும் வார்த்தையல்ல, உன் தந்தையின் சத்திய வாக்கு. நடப்பது எதுவாக இருந்தாலும் நீ உன் கடமையை சரிவர செய். மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன். வெற்றியோ தோல்வியோ அனைத்தையும் ஒரே கண்ணாக பார். அனைத்தும் உன் பக்கமே வந்து நிற்கும். கண்ணே, நீ கலங்கியது போதும். உன் கண்ணீரின் விலை மிகவும் உயர்ந்தது குழந்தையே. உன் கவலையை நினைத்து நீ இதுவரை அழுதது போதும். இதற்கு மேல் உன் கண்ணில் இருந்து விழும் உன்னுடைய ஒவ்வொரு துளிக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கும். இவை அனைத்தும் கூடிய விரைவில் நடக்கும் குழந்தையே. என் வைரமே, நீயுமா இப்படி என்ற வார்த்தையில் மிச்சமிருந்த ஒரு துளி நம்பிக்கையிலும் உதிர்ந்து போன வழி இருக்கும் குழந்தையே. உனக்காக நான் குறித்த நேரமும் காலமும் வந்துவிட்டன. நீ ஜெயிக்கப் போகின்றா. என் துணை உனக்கு என்றும் உண்டு. உனது நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களும் உன்னை ஒருபோதும் கைவிடாது. உன்னுடன் இருந்து வாழ வைக்கும். நான் உன் இல்லம் தேடி வருகின்றேன் குழந்தையே. உனக்கு இனி எந்த குறையும் இருக்காது. உன்னை கெடுக்க பலர் இருந்தால் அதே இடத்தில் உனக்காக ஒருவரை நான் நிறுத்துவேன். உன் எண்ணங்கள் நல்லவையானால் துன்பத்திற்கு பின் வரும் இன்பம் மிக பெரிதாக இருக்கும் குழந்தையே. நம்பிக்கையுடன் போராடு. நீ இன்றி நான் இல்லை. நீ என்னிடம் வேண்டிய அனைத்தும் உன்னை நிச்சயமாக வந்து சேரும். எந்த சூழலிலும் என் உதவி உனக்கு கிடைக்கும். யாரிடமும் நீ போய் நிற்க தேவையில்லை. நானே நேரடியாக வருவேன். பல சிந்தனைகளை ஓடவிட்டு உன் எண்ணத்தை சிதைத்து விடாதே. உயிர் கொடுத்த நான் உன்னை விட்டு விடுவேனா? உன் கஷ்ட காலங்கள் மற்றும் நோய்கள் இதோடு முடிவுக்கு வந்துவிட்டது குழந்தையே. நீ இழந்த அனைத்தையும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். நான் இருக்கின்றேன். கவலை கொள்ளாதே. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்றும் முன்னினைவில் உன் சாயப்பா.